திருத்தணி அருகே இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற இரண்டு நபர்களை பிடித்த பொதுமக்கள் அவர்களை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட காசிநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் குமரகுரு. இவர் பழைய கமலா தியேட்டர் பகுதியில் சிக்கன் பக்கோடா கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு வந்த மூன்று பேர் சிக்கன் பக்கோடாவை சாப்பிட்டு விட்டு குமரகுருவின் வாகனத்தை திருடி செல்ல முயன்றுள்ளனர். இதனை கண்ட குமரகுரு திருடர்கள் என குரல் கொடுக்க அருகில் இருந்தவர்கள் திருடர்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்துள்ளனர். இதை எடுத்துட்டானுங்களா? ஒருவன் மட்டும் அந்த இடத்தில் தப்பியோடியுள்ளான். இதனையடுத்து காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிடிபட்ட இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இருவரும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை சேர்ந்த பாலசாரதி மற்றும் கௌதம் என்பது தெரிய வந்தது. மேலும் இருவர் மீதும் 16 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தப்பியோடியவனின் பெயர் சங்கர் என்பதும் கண்டறியப்பட்டது. தொடர்ந்து பிடிபட்ட இருவரையும் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.